வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளை ஒரு முக்கியமான தகவலை சொல்ல போகிறேன். அதாவது வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து எத்தியோப்பியாவிலேருந்து அப்படியே இந்தியாவுக்கு வந்துருக்கு. அதில் பெக்டின் அப்படிங்கிற பொருள் இருக்கிறதுனால அதில் வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்குது. வெண்டைக்காயில் வைட்டமின் சி இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டு இதில் நிறையா இருக்குது. ஆகையினால் வெண்டைக்காயை வந்து நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தணும். அதே நேரத்தில் வெண்டைக்காய் ஒடிச்சு பார்த்து வாங்கணும் அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க. எப்படி கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். பிஞ்சாக இருந்தால் அப்படியே பொரியல் பண்ணலாம், புளிக்குழம்பு கூட்டு இது மாதிரிலாம் பண்ணலாம். சரி, முத்தலாக இருக்குது, என்ன பண்ணலாம்? முத்தின வெண்டைக்காயை, நாலஞ்சு வெண்டைக்காயை துண்டு துண்டாக நறுக்கி போட்டு தண்ணி ஊற்றி இரவு முழுவதும் ஊற வச்சு காலையில் சாப்பிடுங்க. வெண்டைக்காய் நீர் அருமையான ஒரு பானம். அதில் ஏராளமான சத்து இருக்குது. குடல் புண்ணை ஆற்றும், சளி ஆஸ்துமா பிரச்சனைகள்லாம் போகும். ஆகையினால் வெண்டைக்காயை நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கலாம். மேலும் இந்த வெண்டைக்காய் நீர் நீங்கள் அப்படியே பருகிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, வளவளப்பாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மிளகுத்தூள்லாம் சேர்த்து வெண்டைக்காய் நீர் சூப் அப்படியும் நீங்கள் குடிக்கலாம். அது போக புட்டின வெண்டைக்காயாக இருக்கா வருத்தப்படாதீங்க. எங்கே பாருங்கள், வெண்டைக்காயிலேருந்து விதைகளை எடுத்துருங்க. வெண்டைக்காய் முத்து, இந்த முத்துக்கள் தருவது அத்தனையும் சத்துக்கள். ஆகையினால் வெண்டைக்காயை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்துங்க, அத்தனையும் நன்மை தரக்கூடியது. ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த சிறுநீரக கல் இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது நல்லது. இந்த அருமையான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆசிரியர் நவுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.